ட்ரெஸ்ஸிங் டிசிப்ளினில், ஒரு ஹேர் கட் டிசிப்ளின், இப்படி ஒரு விதத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உறவினுடைய டிகிரி அவங்க எந்த தொலைவில் இருக்காங்கிறத முதல்ல அது பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு உடனே பேரண்ட்ஸ் மேலே ஒரு விதமான கோபமும் வெறுப்பும் வருகிறது. அம்மாவுக்கு பிடிக்கலன்னு செய்யாது. அதர்ஸ் மீ, அடிக்கடி பாஸ்டர் சுந்தரையா சொல்கிற ஒரு வேர்ட் இது, நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். நீங்கள் எங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க. ஒரு அடலசன் ஸ்டேஜ், சில வேளை ப்ரீ அடலசன் ஸ்டேஜ்லேயே I am right, you are wrong, அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்து. ஃபேமிலி மெம்பர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை குறித்து கேட்டிருக்கிறாங்க. நோ ஒன், இப்போ ஃபேமிலியில் ஒருத்தங்க பிள்ளைய ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தால் ஒரு நகை போடாமல் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் விரும்புகிறாங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸிங் டிசிப்ளினில், ஒரு ஹேர் கட் டிசிப்ளின், இப்படி ஒரு விதத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலி மெம்பரே, இல்லைனா அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தங்க, இப்படியெல்லாம் பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம், இதெல்லாம் தப்பு இல்லை, மற்றவங்களாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி அவங்க மாற சொல்லும் பொழுது எப்படி பிள்ளைங்களுக்கு உடனே பேரண்ட்ஸ் மேலே ஒரு விதமான கோபமும் வெறுப்பும் வருகிறது, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதே வேளத்தில் இப்போ இந்த ஜுவல்ஸ் பற்றி அவங்க கேட்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியலை, வீட்டுக்குள்ளே நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பிள்ளைக்கு ஆனால் இந்த சத்தியத்தில் வளரணும் அப்படின்றத எப்படி இன்சிஸ்ட் பண்ணுறது அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப மிக மிக முக்கியமான கேள்வி. நம்ம ஒன்று சொல்லும்போது நம்முடைய உறவினர்கள் அதற்கு மாறாக சொன்னால் என்ன செய்வது? இந்த உறவினுடைய டிகிரி அவங்க எந்த தொலைவில் இருக்காங்கிறத முதல்ல அது பார்க்கணும். பெற்றோர், கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிள்ளைகளுடைய காரியங்கத்தில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காட்டவே காட்டாது. மனைவி ஒன்று சொல்லும்போது அதை மறுத்து கணவனும், கணவன் ஒன்றை சொல்லும்போது அதை மறுத்து மனைவியோ சொல்லாது. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கருத்தை சொல்லுங்க. அடுத்த சர்க்கிள் சொந்தக்காரங்க, இமீடியட் சர்க்கிள் வரலாம், நம்ம அம்மா அப்பா, இல்லை நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன், இல்லை அவங்க மனைவி மார் குடும்பத்தார், அந்த சர்க்கிளில் உள்ளவங்க ஏதாவது இந்த மாதிரி குறுக்க பேச. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம காட்டுகிற அன்பு அக்கறை, எங்கள் அம்மா சொல்கிறது தான் சரியாக இருக்கும், எங்கள் என்கிட்ட வேற யாரோ வந்து சொல்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு அந்த சூழ்நிலை வரும் முன்பாகவே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். எங்கள் அப்பா சொல்கிறது தான் சரி, என்ன எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவோட என் மேலே வேறு யாருக்கும் அக்கறை கிடையாது. அந்த ஆண்டி, அந்த அத்தை, அந்த சித்தி, அந்த பெரியம்மா சும்மா குழப்பத்தை உண்டாக்க தான் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவோடைய அவங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை வரும் முன்பாகவே அந்த பிள்ளைக்கு தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படிங்கிற வசனத்தில் ஒரு அழமான காரியம் உண்டு. அவரை நேசிக்கிறவன் ஏற்கனவே தண்டிக்கிறான். தப்பு செஞ்ச பிறகு தண்டிக்கிறது அல்ல நேசம், அது போலீஸ்காரன் கூட செய்வாங்க, அரசாங்கத்தில் கோர்ட்டில் கூட தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பாங்க. தப்பு செய்த பிறகு தண்டிக்கிறது அன்பு அல்ல, தப்பு செய்யும்னாலேயே தண்டிக்கிறது அன்பு. அப்படின்னா தப்பு செய்யும்னாலே அடிக்கணும், அடிப்பதல்ல. அந்த பிள்ளைகளுக்கு அந்த தப்பு வருவதற்கு முன்பாகவே இது என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த சூழ்நிலையில் அந்த பெரியம்மாக்கா அப்படி அப்படி பண்ணுவா, இல்லை அந்த அத்தை அப்படி பண்ணுவா, அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு புரியாது, எங்கள் அம்மா அப்பாவோட என் மேலே வேறு யாருக்கும் அக்கறை கிடையாது அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே தெரியும். நான் நேசிக்கிறவன் ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ ஏற்கனவே அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துருக்கும். இப்படி யாராவது குறுக்க பேசுவாங்க, அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு சாதகமாக பேசுவாங்கன்னா அந்த பிள்ளைங்க அதை தான் எடுக்க தோன்றும். அந்த பருவத்தில் ஜபத்தோடு தான் அந்த முல்லை, இந்த உள்ளத்தில் போன விஷத்தை வெளியே கொண்டு வரணும். மறுபடியும் அதை பேசி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையெல்லாம் வேறு ஒரு சூழ்நிலையில் அவங்க சொன்னதும் எனக்கு சரியில்லைப்பா, நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு நம்ம உணர்த்தி காட்டலாம். அந்த சூழ்நிலையில் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. பாஸ்டர் சுந்தரை அவர் வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அது கிரியேட் செய்யும் என்று சொல்ல முடியாது, சொல்லி கொடுக்கலாம், ட்ரை பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு பேராசெட்டமால் கொடுத்து பார்ப்போம்,
இல்லைன்னா ஒரு ஐயம் ஒரு கையில் ஒரு ஊசி போட்டு பார்ப்போம், இல்லைன்னா அந்த ரத்த நலத்தில் வெயினில் ஒரு ஊசி போட்டு பார்ப்போம், இல்லை ஐசியூவில் சேர்த்து பார்ப்போம், இல்லைன்னா நம்ம ஒரு வென்டிலேட்டர் வச்சு பார்ப்போம், ஆக்சிஜன் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். பாஸ்டர் சுந்தரையா சொன்ன ஒரு ஃபார்ம் எல்லாம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு அதர்ஸ் மீ யூ கேன் நாட் அதர்ஸ் மீ அவங்க போட்டுட்டோம், என் பிள்ளை என்ன மாதிரி வளரும் நமக்கு வேண்டாம், அது சரியாக தப்பாங்கிறது அடுத்த டிஸ்கஷன். அம்மாவுக்கு பிடிக்கலன்னு செய்யாது. அதர்ஸ் மீ அடிக்கடி பாஸ்டர் சுந்தரையா சொல்கிற ஒரு வேர்ட் இது, நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அதர்ஸ் மீ ஐ கான்ட், நான் அப்படி செய்ய முடியாது, மற்ற எப்படி ஒன்றாலும் செய்யட்டும். அதை பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் பார்த்தீங்க. இன்றைக்கு சில பேர் எண்ணத்தை சேர்ந்த மக்கள் அவங்க இதை செய்யணும் அப்படின்னா இது நம்ம வழி இப்படி தான் செய்யணும், மற்றவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ. இப்போ நான் தலையை மூடணும்னா நான் மூடணும், நான் ஹிஜாப் போடணும்னா ஹிஜாப் போடணும், நான் பர்தா போடணும்னா பர்தா போடணும். இங்கே ஒரு சிக்கு பையன் நான் தாடி வைக்கணும்னா தாடி வைக்கணும், எல்லாம் தாடி வைப்பாங்க, நான் தாடி வைக்க மாட்டேன்னு அந்த பையன் சொல்ல மாட்டேன். மற்றவங்களாம் தாடி வைக்காங்களோ இல்லையோ, என் குடும்பத்தில் நான் தாடி வைக்கணும், அந்த பையன் அதில் வளரலாம். மற்றவங்க குடிமை வைப்பாங்களோ மாட்டாங்க, நான் குடிமை வைக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, நான் மேலே பர்தா போடணும். இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வு வருது இல்லையா, அந்த உணர்வு அவங்க செய்கிறாங்க நான் செய்கிறேன் தெரில, நான் செய்ய மாட்டேன், இல்லை நான் இப்படி தான் செய்வேன். அந்த உணர்வை சிறு வயதுலேயே நம்ம ஊட்டி வளர்க்கணும். அவங்க நகை போடுறதுனால நான் போடலாமேன் தெரில, எங்கள் அம்மா போடாதனால நான் போட மாட்டேன். அந்த கம்பேரிசன் கொஞ்சம் மாற்றி நம்ம சின்ன வயசுலேயே வளர்த்துட்டோம்னு சொன்னால் யார் என்ன பண்ணாலும் கவலை இல்லை, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் கேவன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லையா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆட் பண்ணாது, நீங்கள் எங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணுமா? பேரண்ட்ஸ் அதுக்கு பயந்து சரி வேறு ஏதாவது ஒரு மாதிரி பிள்ளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட போகிறாப்பிலையோ ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் போகிறாப்பிலையும் கேவன் பண்ணிடுறாங்க, ஆனால் மனசில் வருத்தப்படுறாங்க. ஸோ அதாவது பிள்ளைகளுடைய டெவலப்மெண்ட் சைக்காலஜி, எலிசபெத் ஹெர்லாக்குடைய டெவலப்மெண்ட் சைக்காலஜி நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வார்த்தை வார்த்தையாக படித்திருக்கிறேன். ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ், சில வேளை ப்ரீ அடலசன்ட் ஸ்டேஜ்லேயே ஐ ஆம் ரைட் யூ ஆர் ராங் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு வந்துடும். அந்த வயதில் இப்போ நான் இப்படி தலைமுடி வைக்கணும், இல்லை இப்படி நான் நகை போடணும், இல்லை இப்படி நான் ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன், எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தப்பு நான் சரி, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியலை நான் சரி அப்படிங்கிற ஆட்டிடியூடு தான் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அந்த பீரியடில் எப்படின்னா ஐ ஆம் ஓகே யூஆர் நாட் ஓகே, டீச்சர் இஸ் ராங், பாஸ்டருக்கு வேறு வழியே கிடையாது, போர் அடிப்பார், எங்கள் அம்மா அப்படி தான், நம்ம பழைய காலத்தால் இதை செய்யாத அதை செய்யாதம்பாங்க, எல்லோரும் ராங், நான் ரைட்டு, என்னுடைய பியர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டு. அந்த பீரியடில் எப்படி இருக்குன்னா தன்னை ஒரு டீசெண்டாக காட்டுவதை விட தன்னை ஒரு ஒரு ரவுடி பையன் மாதிரி, இல்லைன்னா ஒரு உலகத்தார் மாதிரி, ஒரு சினிமாக்காரி மாதிரி அப்படி தன்னை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ரிபல்லியஸ் நேச்சர் வந்துடும். அந்த ஏஜில் வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு முந்தின ப்ரீ அடலசன்ட்டுக்கு முந்தின பீரியடில் ஐ ஆம் ராங் யூஆர் ரைட்டுங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். எங்கள் அப்பா சொன்னால் சரி, எங்கள் அம்மா சொன்னால் சரி, அந்த பிராயத்தில் தான் வேதம் சொல்லுது உன் பிள்ளை ஆண்டானே நடக்க வேண்டிய வழியில் நடத்து. அந்த வயதில் நம்ம அந்த பிள்ளைகளை திருத்தாமல் அந்த பிள்ளைகள் இந்த அடோலசன்ட்லாம் பிரிய அடோலசன்ட் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு திருத்தணும் என்று நினைத்தால் உளவியல் ரீதியாக அது ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும், நமக்கும் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பார்த்துக்குவார், உனக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன், எனக்கு இது இஷ்டம் இல்லை, அதை ரொம்ப அழுத்தமாக ஸ்டாம்ப் பண்ணிடுறோம், எனக்கு இஷ்டம் இல்லை, உன் இஷ்டம், அம்மா பச்சை பேச கேட்குறதா இருந்தால் கேளு, இல்லைன்னா லீவ் இட் டு யூ. ஏன்னா அந்த ஏஜ் குரூப்பில் அவனுடைய ஆட்டிடியூட் அவளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், ஐ ஆம் ரைட் யூஆர் ராங், அந்த டீச்சருக்கு வேறு வேலை கிடையாது, பாஸ்டருக்கு வேறு வேலை கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அறிவே கிடையாது, எங்கள் அப்பா, எங்கள் அப்பான்னு கூட சொல்ல மாட்டான். அதான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, பேசும்போது அம்மாட்ட என்ன சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப என்னை கிராஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்லி வையும்மா. அப்பாவை என்ன சொல்லுவான், உங்கள் வீட்டுக்காரரே என் லைனில் ரொம்ப கிராஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்லி வைக்கும்பா. அந்த நேரத்தில் அடித்து உதச்சி அவனை போய் திருத்த, அந்த பொண்ணை திருத்தன்னு முயற்சி பண்ணுமானால் ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலைன்னா எப்படிப்பட்ட முடிவும் எடுப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலைன்னா எந்த வேறு முடிவும் எடுப்பாங்க. நீ வீட்டில் இருக்காத போடானா, போடான்னு சொன்னால் தெரியும், நீ வீட்டு விட்டு போடான்னு சொன்னால் நான் எப்படியாவது பழச்சிக்குவேன் அப்படின்னு அந்த பையன் நினச்சோன்னா போயிடுவான், ஐயோ நீ வீட்டு விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுன்னு தெரியலைன்னா வேறு விதமான முடிவு எடுப்பான்.
அப்பா திருக்குறாரு வீட்டை விட்டு வெளியே போடாங்கிறாரு. நான் வெளியே போனாலும் எப்படி வாழ்ந்துக்குவேன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணிடுவான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நீ இப்படி வச்சுட்டு இங்கே வரக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், சரி பொண்ணு வேற ஒரு விபரீதமான முடிவுக்கு போயிடுவான். அதனால் அந்த நேரத்தில் ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணு. நம்பர் டூ, ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நமக்கு ஸ்பிரிச்சுவலாக தெரிஞ்ச சொல்யூஷன் அது, ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நம்முடைய குறைகளை அறிக்கை பண்ணுவோம். நம்ம அந்த பிள்ளைக்கு மாதிரியாக இருக்கோமா, ஒருவேளை டைம் இருக்குமான்னு அதை நான் எடுக்கிறேன். நம்ம லைஃப் அந்த பிள்ளைங்களுக்கு மாதிரியாக இருக்கா, அந்த லைனுக்குள்ளே நம்ம போய் திங்க் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்மளுடைய லைஃப் நம்முடைய அன்பு. ஆனால் நம்ம எதில் வந்து நோ சொல்கிறோமோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அவங்களை வேற ஒரு டிரைவ் டிசிஷனுக்கு நேராக அதில் சென்ஸை நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. இப்போ அவங்க செய்கிற ஃபேஷன்ஸ் அதையும் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். அவங்க யாருடைய தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுனால அதை செய்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ஏதோ ஒரு நடிகன் நடிகை இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பிளேயர் சம்பதி யாரோடைய அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம செய்கிற அநேக காரியங்கள் காப்பி. அம்மா அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம், காப்பி. எப்படி பேண்ட்ஸ் போட்ட படிச்சிங்க, எப்படி சாரி கட்ட படிச்சிங்க, காப்பி. யாரோ செய்கிறாங்க, அதை பார்த்து நம்ம செய்கிறோம். அப்போ இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அவங்க யாரோட ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறாங்க. ஒரு ஜென்டில்மேனோட தன்னை ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறவங்க அந்த இதுக்கு போவாங்க. இதை பொது அந்த ஸ்டைலை ரெண்டாக பிரிக்கிறாங்க, லோஃபர் ஸ்டைல் ஜென்டில்மேன் ஸ்டைல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த லோஃபர் ஸ்டைலோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணணும்னு விரும்புகிறவங்க அதுக்கு போவாங்க. ஜென்டில்மேன் ஸ்டைலோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணணும்னு விரும்புகிறவங்க அதுக்கு போவாங்க. இது திடீர்னு ஒரு நாள் உண்டானதில்ல, நம்ம வளர்க்கும் போது எந்த நிலையில் அவங்கள வளர்த்தோம். அந்த சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே நான் இப்படி தான் இருக்கணும், என் பிஹேவியர் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும், ஒரு நல்ல காம்லி கேர்ளாக இருக்கணும், அதில் நம்ம வளர்த்தோம்னா அதுலேயே வந்துடும். இன்னொன்று, சிறு வயதிலேயே பிரியமான உளவியல் நிபுணர்களும் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகள் வளரும்போது எப்படி உடுத்த வேண்டுமோ அப்படி சிறு பிள்ளைகளுக்கு உடுத்துங்க. நீங்கள் ஒரு வயசில் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்டைலாக லெக்கின், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு லெக்கின் போடுறீங்க, உடம்பு தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாத்தில் ட்ரெஸ், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு ட்ரெஸ் பண்ணுறீங்க. அந்த ட்ரெஸ்லேயே தன்னை பார்த்த பிள்ளை, அந்த ட்ரெஸ்லேயே கண்ணாடியில் பார்த்த பிள்ளை, அதுலேயே அதை வளர்றான். திடீர்னு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னா பொதுவாக அது அவங்களால புரியாது. நேற்று நான் அந்த ட்ரெஸ் போட்டேன், இன்றைக்கி நான் போடக்கூடாதா, அந்த ட்ரெஸ்ல நான் அழகாக இருந்தேன். அப்போ நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது செய்கிற தவறு இதெல்லாம் ஒன்றுமே, சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லி நம்ம தான் ஆசைப்பட்டு இது ஸ்டைலாக இருக்குது, இது ரொம்ப ரிச்சாக தெரியுது, நமக்கு இதுதான் ஒரு அக்செப்டன்ஸ், நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஒரு வெட்டிங் போகும்போது இது அக்செப்டன்ஸ் அப்படின்னு நம்ம செய்துடுறோம். ஒரு ஸ்டேஜில் இது நீ செய்யாத அப்படின்னா அந்த பிள்ளைக்கு புரியாது. நேற்று போட்டேன், இன்றைக்கி போடக்கூடாது, இது நல்லாவே இல்லை, தொலைதொலை நினைச்சு திடீர்னு போட சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ சிறு வயதிலேயே, அதான் பைபிளில் சொன்ன வசனம், சிறு வயதிலே பிள்ளையாண்ட நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதில் அவன் அதை விட மாட்டான். அடலசன் பீரியடில், ப்ரீ அடலசன் பீரியடில் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மாற்ற முடியாது. தேங்க்யூப்பா.